நேரம் ஒன்பது மணி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள் செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் பொருளாதாரம் ஐந்து தசம் மூன்று சதவீதத்தினால் வளர்ச்சி சிறுதோட்ட உரிமையாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிவாரணம் வழங்க ஜனாதிபதி அனுமதி ரஷ்ய ஜனாதிபதி நாளை வடகொரியாவிற்கான விஜயத்தை ஆரம்பிக்கிறார் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரின் நாற்பதாவது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் நாளை பங்கேற்பு உரிமைய வேலைத்திட்டம் என்பது சோறு வழங்கும் விவசாயிக்கு நன்றி தெரிவிக்கும் செயலாகும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் காணி உரிமை இல்லாத மக்களுக்கு உரிமை வழங்கும் வகையில் உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கர இலவச கல்வி மூலம் மக்களுக்கு அறிவை வழங்கியதைப் போல் தற்போதைய அரசாங்கம் அறிவோடு உரிமையையும் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மகாவலி வளவு வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆயிரத்து இருபத்தி நான்கு பேருக்கு இலவச காணி உறுதிகள் வழங்கப்பட்டன இன்று முற்பகல் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பரம்பரை காணி உறுதி பத்திரங்களை வழங்கக்கூடிய அனைவருக்கும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் அவற்றை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டம் ஒரு புரட்சிகரமான வேலை திட்டம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி மகாவலி மக்களுக்கு நீண்ட காலமாக கிடைக்காத காணி உரிமை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் தினேஷ் குணவர்தன மல்வத்து ஓயாவிற்கான கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் தந்திரிமலை ரஜமகா விகாரையில் இருந்து குறித்த திட்டத்தை பிரதமர் பார்வையிட்டார் மல்வத்து ஓயாவின் நீரை பயன்படுத்தி இருபத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் செய்கை நிலங்களில் அரிசி மற்றும் மேலதிக பயிர்களை உற்பத்தி செய்யும் மல்வத்து ஓயா நீர் ஆதாரத்திலிருந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அத்துடன் சோலார் பேனல்களை அமைத்து ஐம்பது மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது இருபத்தி நாலாம் ஆண்டின் முதலாவது காலாண்டில் நாட்டின் அபிவிருத்தி ஐந்து தசம் மூன்று சதவீதம் வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பிச்சு தெரிவித்துள்ளார் மக்கள் மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு அமைய இந்த காலாண்டில் தொழில்துறை பதினோரு தசம் எட்டு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இது சிறந்த வளர்ச்சியாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டாா் இரண்டு வருஷங்களுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் மறை ஏழாக காணப்பட்டது எனினும் இரண்டு வருஷங்கள் என்ற குறுகிய காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு தசம் இரண்டாக உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சிறு தேயிலை தோட்ட பிரச்சனைகளை தீர்க்க ஐம்பது சதவீத நிவாரணம் வழங்கப்படும் என சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப தெரிவித்துள்ளார் கொள்கைகளின் அடிப்படையிலேயே நாட்டை முன்னேற்ற முடியும் அவ்வாறின்றி தனிநபர்கள் அல்லது கட்சிகளினால் அதனை செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான வேலை திட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஏற்கனவே வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறாா் இந்த நிலையில் சிறுதேயிலைத் தோட்ட உரிமையாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஐம்பது சதவீத நிவாரணம் வழங்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும்போதே அவர் இதனை தெரிவித்தார் நீங்கள் இலங்கை செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி நிறுத்த போராட்டத்திற்கு விரைவான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உடன் தலையிட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜி சி அலோவத்துவல தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இந்த நிலையில் இந்த பணி போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினாா் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் பல்கலைக்கழகங்களை தொடர்ந்து மூடி வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கின்றதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவுத்துவல மேலும் குறிப்பிட்டார் வரி அறவீட்டை மேற்கொள்ளாது அதே சமயம் வரி செலுத்த என்ற தரப்பினரிடமிருந்து வரி அறவிட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிகர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு அதனை செய்ய முடியவில்லை என்று தமது கட்சிக்கு ஆறு மாத காலத்திற்கு அரசு நிர்வாகத்தை கையளிக்குமாறும் பாட்டலி சாம்பிகர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கம் சாதாரண பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் வரி அறவிடுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் ஹோமாகம தேர்தல் தொகுதிக்கான மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற போதே பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு இதனை குறிப்பிட்டாா் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கும் மூன்றாம் கட்ட தவணை இன்னும் சில தினங்களில் கிடைக்கப்பெற உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் ஜெயமான தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இக்கட்டான நிலையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் மிகவும் கவனமாக எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு கிடைக்க வேண்டும் இன்னும் சில தினங்களில் இந்திய ஒளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வரவுள்ளார் இவரின் வருகையானது திருகோணமலை வர்த்தக வலிய மேம்பாட்டிற்கு மேலும் வலுச்சேர்க்கும் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லஷ்மண் ஜெயமான தெரிவித்தாா் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதியாளர்கள் பங்களிப்பு செய்வதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் திவினபுர தேர்தல் தொகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் காத்திருந்த காலம் தற்சமயம் நிறைவுக்கு வந்துள்ளது எரிபொருள் கேஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் வழங்கும் சும நிவாரணம் மக்களுக்கு பெரிதும் உதவி புரிவதாகவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மலையக மக்களின் வாழ்வில் மரமெளிச்சியை ஏற்படுத்த நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து தரப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவர் பரத் அருள்சாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உட்பட தொழில்சார் உரிமைகளையும் நலன்புரி விஷயங்களையும் விட்டுக் கொடுப்பதற்கு ஒருபோதும் தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் ஆண்டுக்கான செயலமர்வு பெருந்தோட்ட கம்பெனிகள் உட்பட துறைக்கு பங்களிப்பு வழங்கும் அனைத்து பங்குதாரர்களின் பங்கேற்புடன் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பரத் அருள்சாமி இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் ரத்தோட்டை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அவசர திருத்தப் பணிகள் காரணமாக பல பிரதேசங்களுக்கு நாளை பதினான்கு மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை பல பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் ரத்தோட்டை கைகாவல வேரகம பண்டார்போலா ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன் உங்கள் கவனத்திற்கு டெங்கு நுழம்புகள் உருவாகும் ஆபத்துடைய பகுதிகளில் விசேட பரிசோதனைகளை மேற்கொள்ள தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த வருஷத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருஷத்தில் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துள்ள பகுதிகள் மீது விசேட கவனம் செலுத்தப்படும் டெங்கு நோய் பரவும் அபாயம் கொண்ட பதினான்கு வலியங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திப்பதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நாளை வடகொரியா நோக்கி பயணமாக உள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி எதிர்வரும் புதன்கிழமை வரை வடகொரியாவில் தங்கியிருப்பார் கிம் ஜாங் உன்னின் அழைப்பின் பேரில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகிறது யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கு வடகொரியாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்வதே ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் பிரதான நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்தே ஒன்பது லட்சத்து நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் இந்த வருஷத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் இந்த மாதத்தில் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் நாற்பதாவது போட்டி நாளை இடம்பெறவுள்ளது இந்த போட்டி சி பிரிவின் கீழ் நடைபெறுகிறது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் போட்டியில் பங்கேற்கின்றன இந்த போட்டி நாளை காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் இருபத்தைந்தாவது திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பண பரிசுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது தேயிலை வியாபாரிகள் சங்கமும் இலங்கை தேயிலை சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன உலகளாவிய ரீதியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட தேயிலை தொடர்பான நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்கள் பட்டதாரியாகும் போது திருமணத்தின் போது குழந்தை பிறப்பின் போது மற்றும் இருபத்தை திருமண ஆண்டு நிறைவின் போது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள் மாதாந்தம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள் பொருளாதார செய்திகள் அனுசரணை வேண்டாம் இப்போது கடன் சேவை இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி போர் வர்த்தக கண்காட்சி நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகும் இந்த கண்காட்சி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடம்பெறும் இப்போது தங்கப்போனுக்கு அதிக முப்படம் அலையங்கள் சைபர் ஒன்று ஒன்று ஐந்து எண்ணூற்று ஒன்பது நாடூறு எல்சி ரன் தங்க கடன் சேவை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிடும் காலநிலை அறிக்கை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை பத்தொன்பதாம் தேதியில் இருந்து அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்று வளிமண்டலவில் திணக்கலம் தெரிவித்துள்ளது மேல் சபர்கம்மு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்திய நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரியான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்றும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டிருக்கிறது விவசாயிகளுக்கான அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் பொருளாதாரம் ஐந்து தசம் மூன்று சதவீதத்தினால் வளர்ச்சி சிறிது உரிமையாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிவாரணம் வழங்க ஜனாதிபதி அனுமதி ரஷ்ய ஜனாதிபதி நாளை வடகொரியாவிற்கான விஜயத்தை ஆரம்பிக்கிறார் டி டுவெண்டி உலகக்கென கிரிக்கெட் போட்டித் தொடரின் நாற்பதாவது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் நாளை பங்கேற்பு